ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பாய் வீட்டு சமையலுக்கு நம்ம 500 லெக் பீஸ் செய்ய போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியில் நம்ம தோட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தோட்டம் பாருங்கள், இங்கே தெரியறதெல்லாம் நம்ம தோட்டம் தான். பார்த்துக்குங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய் வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு 500 லெக் பீஸ் செய்ய போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிரும். நம்ம எப்படி சமையல் செய்கிறாங்க அப்படிங்கிறது, இங்கே ஒரு செஃப் வந்திருக்காரு, அவர் பேர் சலீம். அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம். வாங்க, நம்ம இப்போது 500 லெக் பீஸை காமிக்கிறோம் உங்களுக்கு. நம்ம எப்படி செய்கிறாங்கிறத இப்போ பார்த்துட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் உங்கள்கிட்ட லைனில் வர. பாய் வீட்டு சமையலுக்கு இன்றைக்கி நம்ம செஃப் வந்திருக்கார். இவர் தான் சலீம். இவர் பொள்ளாச்சியில் தெரியாத ஆளே இல்லை. இவருக்கு எப்போ வேணாலும் வருவார், எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பாரு, சூப்பராக செய்வார். பிரியாணின்னாலே இவர் ஃபேமஸ்ஸு. ஆமாம், பாய் வீட்டு சமையலுக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஆ, நான் வந்துங்க சலீமு. நான் நிறையா கல்யாணத்துகளுக்கு செஞ்சுருக்கேன். நான் வந்து என் பிரியாணி நிறையா பேர் வந்து என்னை ரொம்ப பாராட்டிக்கிறாங்க. ஒரு 35 வருஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். பாய் வீட்டு சமையலுக்கு இப்போ 500 லெக் பீஸ் செய்ய வந்திருக்கீங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது டேஸ்ட் நல்லா இருக்குமா? இதுக்கு வேறு என்னென்ன போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுங்க. ஆ, சொல்லாங்க. இதில் இப்போ அதாவதுங்க, இதில் என்னென்ன போடுவோம் அப்படின்னா, சோள மாவு, மிளகாத்தூள், ஒரு முட்டை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூளுங்க, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் சில்லி மசாலா, இதெல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டுருணுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படி வறுக்க போகிறாரு, எப்படி சமைக்க போகிறாருங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். 500 லெக் பீஸு ரெடி பண்ணுறதுக்கு இப்போது ஃபஸ்ட்டு செகண்டு லெக் பீஸு போடுறாரு. இப்போ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் கருவேப்பிலை எதுக்கு போடுறதுங்க? இது மனத்துக்காக போடுறதுங்க, மனத்துக்காக தான். ஓகே, ஹாய் வியூவர்ஸ், நம்ம லெக் பீஸ் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஹை, சூப்பராக இருக்குது.